உங்க பொருளை வச்சு உங்களே போட்டோம் பத்தியா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல எப்படி கடைசி ஓவர்ல ஹர்திக் பாண்டியா டிஸ்ட் வச்சாரோ அதே மாதிரி சனகாவும் கடைசி ஓவர்ல டிஸ்ட் வச்சு மேட்ச சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியானது நேத்து புனேயில் நடந்தது. பரபரப்பா நடந்த இந்த போட்டியில இந்திய அணி 16 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாங்க. எஸ் இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாரு இந்திய அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா. பவுலிங் சூஸ் பண்ணாரு. பேட்டிங்க்கு இந்த பிச்சு ரொம்பவே சாதகமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுமே ஹர்திக் பாண்டியா பவுலிங் சூஸ் பண்ணாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், ஒருவேளை அப்படி நடந்தது அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்றதுதான் சாதகமா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த முடிவு எடுத்தாரு. இதனை அடுத்துதான் இலங்கை அணி கிளம்பறங்கினாங்க. தொடக்க வீரர்களான நிசங்கா 33 ரன்களும் குசல் மெண்டிஸ் அதிரடியா விளையாடி 52 ரன்களும் எடுத்தாங்க. இருந்தாலும் ஸ்ரீலங்காவோட மிடில் ஆர்டர் சொதப்ப கேப்டன் சனகாவே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இறுதி கட்டத்துல 22 பந்துகள் 56 ரன்கள் விளையாடினாரு. இதனால 200 ரன்களை கடந்தாங்க இலங்கை அணி. 20 ஓவர்கள் முடிவுல 206 ரன்கள் எடுத்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்பறாங்க இந்திய அணி. பயங்கர மோசமா இருந்துச்சு இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ். 57 ரன்களுக்குள்ளே 5 விக்கெட் இழந்துட்டாங்க. குறிப்பா பவர் பிளேலேயே 4 விக்கெட் இழந்துட்டாங்க. அதற்கப்புறம் தான் ஜோடி சேர்ந்தாங்க சூரியகுமார் யாதவும் அக்சர் பட்டேலும். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை மீட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே வேற லெவல் அதிரடியா விளையாண்டாங்க. அபாரமா விளையாண்ட இந்தியா 360 சூரியகுமார் யாதவ் 51 ரன்களை குவிச்சாரு. அதற்கப்புறம் அக்சர் பட்டேல் அதிரடியை காட்ட கூடவே சிவம்மாவையும் இணைஞ்சாரு. அவரும் அவரோட பங்குக்கு 6 போர்னு விளாச. கடைசி 3 ஓவர்கள் இந்தியாவோட வெற்றிக்கு 50 ரன்கள் தேவைப்பட்டது. இவங்க ரெண்டு பேருமே அதிரடியா விளையாடுறதுனால கண்டிப்பா இந்தியாவில வின் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் கடைசி 1 ஓவர்ல இந்தியாவோட வெற்றிக்கு 21 ரன்கள் தேவைப்பட்டது. அப்பதான் சரியான பிளான் பண்ணி செம்ம டிஸ்ட் வச்சாரு இலங்கை கேப்டனான சனகா. என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓவரை போட்டு முடிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கும் நடைபெறுகிறது.